வெல்கம் டு சரிரைட்டோக்கு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மக்களோட ஒப்பீனியன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் தான் கேட்க போகிறாங்க. வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நீங்கள் வந்து இந்த வரப்போகிற எலெக்ஷனில் வந்து யார் வந்து ஆட்சிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இருக்குது. திமுக தாங்க. யார் வேணால் வரலாம். விஜயகாந்த் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 100% டிஎம்கே தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்தால் நல்லாயிருக்கும்னா நான் கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாருக்கும் டிஎம்கே தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நாம்தமிழர் வந்தால் நல்லாயிருக்கும். எந்த விதத்தில் அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, புதுசாக வராங்களே எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம், அவ்வளோதான். என்ன மாதிரி சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, எல்லாமே தான் சேஞ்ச் ஆகணும். இங்கே எதுவுமே சரியாக நடக்கலையே. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னவங்க வரல. பேசிக்காக எந்த ஒரு மெத்தடாலஜியும் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் சரியாக நடக்கலை. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை திருப்பி சீரமைக்கிறதுக்கு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். நன்றிங்க சார். தேங்க்யூ. வேறு யாரும் ஆப்ஷனே கிடையாதுங்க. மாற்றுக்கு வந்து சீமான் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இருக்குதா வந்து? அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பிஜேபி பார்ட் பியும் பார்ட் சியும் தான் அங்கே வேலை செய்கிறாங்க. மற்றபடி வந்து கரெக்டான ஒரு ஆப்போனண்ட்டாக வந்து இல்லைங்க யாருமே. ஆ நிச்சயமாக வேறு மாற்று கருத்தே கிடையாது. இது உங்களுடைய எத்தாவது ஓட்டு நீங்கள் போடுறது? கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஓட்டு என் லைஃப் டைமில் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் யாருக்கு போடுவீங்க? இதுக்கப்புறம் நிச்சயமாக திமுக தாங்க. இலவச திட்டங்களை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? அதெல்லாம் தேவையில்லாத திட்டங்க. வாஷிங் மிஷின்லாம் அவசியமாக? அவர் சீமான் சொல்கிற மாதிரி தண்ணிக்கு இங்கே இதுவாக இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் இப்போ அவசியமா? அதெல்லாம் தேவையில்லாத திட்டங்க. எந்த அத்தனை ஓட்டு போட்டிருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போட போகிறேன். எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் எதுவும் செஞ்சபாடு எதுவும் கிடையாது. இப்போயும் வந்து பெட்ரோல் விலை எல்லாமே ஹையில் தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் விஷயம் வந்து ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக யாராச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்குன்றதாக சொல்கிறேன். அவர்களையும் சீமான் அவர்களையும் நீங்கள் எப்படி உங்களோட அபிப்பிராயம் என்ன? 50-50 தான் சார். ரெண்டு பேரும் 50-50 தான் வருது. அந்த மாதிரி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்தது எனக்கு தெரில. பட் ஆனால் வந்து சீமான் பண்ணுறாரு. இப்போ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு அடுத்த எலெக்ஷன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷன் ஒரு வாரம் எனக்கு தெரில. ஆனால் அடுத்த எலெக்ஷன் கன்ஃபார்ம்டாக எதிர்பார்க்கலாம். ஆண்களுக்கு நிகரா பெண்கள் சொல்லல, பெண்களுக்கு நிகரா ஆண்கள் சொல்கிறாங்க. அந்த கருத்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீர் இலவசமாக தரேன்றாரு, படிப்பு இலவசமாக தரேன்றாரு, மருத்துவத்து இலவசமாக தரேன்றாரு. அதனால நான் நாமத்தில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் மருதுராஜ். நன்றி.